அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் இன்று ஆலோசனை. போட்டி பொதுக்குழுவை நடத்துவது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை வெளியிட முடிவு. சீனாவில் 90 நாட்களில் 60% பேர் கொரோனாவால் பாதிக்கப்படுவர் என நிபுணர்கள் எச்சரிக்கை. 4 மாதத்திற்குள் 10 லட்சம் பேர் பலியாக கூடும் என்ற எச்சரிக்கையால் உலக நாடுகள் அதிர்ச்சி. கொரோனா பரிசோதனையை அதிகரிக்க அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஒன்றிய அரசு உத்தரவு. தடுப்பு நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா இன்று ஆலோசனை. சிறுபான்மை மக்களின் நலனில் எப்போதும் அக்கறை கொண்டது திமுக அரசு. சென்னை கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக 13 கிராம மக்களின் பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் ஆலோசனை. கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என அமைச்சர்கள் உறுதியளித்ததாக போராட்டக்குழு தகவல். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது கட்டப்படும் நேரடியாக பதில் அளிக்காத ஒன்றிய அமைச்சர். சுற்றுச்சுவர் கட்டும் பணி மட்டும் 95% நிறைவு பெற்றுள்ளதாக நாடாளுமன்றத்தில் விளக்கம். மனித உரிமைகள் ஆணையமும் எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் ஒன்றிய அரசின் கருவியாக மாறிவிட்டதா? பீகார் கள்ளச்சாராய விவகாரத்தை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 14 எதிர்க்கட்சிகள் கூட்டறிக்கை. எத்தியோப்பியாவில் இருந்து சென்னை கடத்தி வரப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். உகாண்டா நாட்டு பெண் பயணியை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. புதுச்சேரி அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இயங்குவதற்கான ஒப்புதல் கடிதத்தை இன்றைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு புதுச்சேரி மாநில கல்வித்துறை உத்தரவு. ஈரோடு கீழ்பவானி கால்வாய் உடைப்பால் தண்ணீரின்றி கருகும் நெற்பயிர்கள். லாரிகளில் தண்ணீர் வாங்கி ஊற்றி பயிரை காப்பாற்ற போராடும் விவசாயிகள். உலக பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் தரவரிசை பட்டியல். இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி 5வது இடத்திற்கு முன்னேற்றம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.